Hi friends, welcome to Cook with Shalu. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு டிப்ஸ். எப்படி வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஒரு 1 மந்த்துக்கு எப்படி ஸ்டோர் பண்ணலான் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 வீக்ஸுக்கு அப்புறம் வந்து க்ரீன் சில்லி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் இது ஸ்டோர் பண்ணி 3 வீக்ஸ் ஆகுது, அதே மாதிரி கர்லி ஸ்டோர் பண்ணி 1 வீக் ஆகுது, பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. வாங்கும்போதே நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல க்ரீன் கலரில் இருக்க மாதிரியே வாங்குங்க. வாங்கினதுக்கப்புறம் வீட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது அதில் ஏதாவது பழுத்துது இல்லை ரெட் கலரில் எல்லோ கலரில் இல்லை ஏதாவது வந்து அழுவி இருந்ததுன்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது நீங்கள் வாஷ் எதுவும் பண்ணாதீங்க. வாஷ் பண்ணாமே ஒவ்வொரு க்ரீன் சில்லிலேயும் வந்து அந்த ஸ்டெம் இருக்கும்ல அது வந்து எடுத்துருங்க. ஒவ்வொன்றா நம்ம எடுக்கணும். ஒன்று கூட எடுக்காமல் விட்டிங்கன்னா அந்த எடுக்காமல் விட்டது வந்து பழுத்துரும். ஸோ ஒவ்வொன்றையும் ஸ்டெம் வந்து இதே மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி இதே மாதிரி ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லாமல் நம்ம வந்து எல்லா வாஷ் பண்ணாதீங்க. ஒரு ட்ராப் தண்ணி கூட இருக்கக்கூடாது. எல்லாம் வந்து ஸ்டெம் ரிமூவ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. இதில் நீங்கள் துணி, டவல், டிஷ்யூ பேப்பர் எதுவுமே போட வேணாம், அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். 3 வீக்ஸுக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. அந்த ஸ்டெம் பார்ட்டில் மட்டும் லைட்டாக எல்லோயிஷ் கலரில் இருக்குது, இருந்தாலும் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நீங்கள் நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இது யூஸ் பண்ணும்போது லைட்டாக இந்த தண்ணி ட்ராப்லெட்ஸ் மாதிரியெல்லாம் இருக்கும், அது வந்து ஒரு கிச்சன் க்ளோத்தில் தொலைச்சிருங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கறி லீவ்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கறி லீவ்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டெம்மில் இருந்து அப்படியே ரிமூவ் பண்ணி ஒவ்வொரு லீவ்ஸை மட்டுமா செப்பரேட் பண்ணி எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுருங்க. கருவேப்பிலை வாங்கும்போதும் நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கணும். அதுலேயும் இதே மாதிரி ஏதாவது இலை வந்து பழுத்து இருந்ததுன்னா இல்லை ஏதாவது வந்து நல்லா இல்லாத பூச்சி ஓட்டை இருந்ததுன்னா அதெல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் உருவும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் அதில் ஏதாவது இலை நல்லா இல்லைன்னா. ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் மட்டும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. 1 மந்த்லேருந்து 2 மந்த்து வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு இருக்கும். யூஸ் பண்ண எடுத்த உடனேயே வந்து நீங்கள் மூடி ஃப்ரிட்ஜில் மறுபடியும் வச்சுருங்க. எடுத்துகிட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழித்து நீங்கள் வச்சிங்கன்னா அப்புறம் வந்து அது 2 வீக்ஸ்க்கெலாம் நமக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.